தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கவியரசன். வணக்கம். மேற்கு வங்கம் ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியா இருந்தாலும் சரி, அல்லது இந்தியா கூட்டணியா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியில மம்தா இருக்காங்களா இல்லையாங்கிறதே பெரிய மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குது. இந்த சூழ்நிலையில ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த முறை நாங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல 30 இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இதுல ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, 2014 ரெண்டு இடம் ஜெயிக்கிறாங்க, திரும்ப 2019 ஒரு பெரிய பூம், 18 இடம் வர்றாங்க. இந்த முறை நாங்க மொத்தம் 42 30 ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இதுல என்னன்னா ரெண்டு கேள்வி வருது. ஒன்று வந்து அவங்க அதிகமாகவே ஜெயிக்கலாம், அமித்ஷா ஏன் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாரோ, அவ்வளோ இடங்கள் கிடைக்குமா அப்படின்னு டவுட்டும் ஒன்று வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, கட்டாயமாக மேற்கு வங்காளத்தில் ஒரு திருப்பம் இருக்குது. அந்த திருப்பத்துக்கு காரணம் பல இருக்குது. அதாவது 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் நீங்கள் சொன்னது போல் 28 இடங்கள் பிடிக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி 18 இடம் பிடிச்சாங்க. ஆனால் ஓட்டு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் 2% தான் வித்தியாசம். அவங்களுக்கு 43%, இவங்களுக்கு 41%. ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாயிடுச்சு. பல திரிணாமுல்லேருந்து தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தாங்க, பிறகு அவங்க விலகி திருப்பி திரிணாமுலுக்கே போயிட்டாங்க. அதனால் மாநில சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் தெரிஞ்சுது. ஆனால் தொடர்ந்து எதை நடந்துகிட்டு இருக்குன்னா, கடந்த 21 இப்போ இந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ஒரு விதமான பல இது ஒரு ஊழல் அதிகமாயிடுச்சு. அப்புறம் இந்த குண்டாஸோட ஆர்ப்பாட்டம் அதிகமாயிடுச்சு, பெண்கள் மேலே தாக்குதல், பெண்கள் மேலே கொடுமை, அதை தவிர்த்து மமதா குடும்பத்தில் பிரச்சனை. எந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மமதாவோட அண்ணா மகன் அபிஷேக் பானர்ஜி, அவர் ரைட் ஹேண்ட் மேன் ஆகிட்டார், அவர் இளைஞர், அவர் சீக்கிரம் டேக் ஓவர் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதனால் சொந்த அத்தையோடைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை கேண்டிடேட் செலெக்ஷன்லேயும் அவங்க தான் வாய்ஸ். ஆனால் அதை எதிர்க்கிறாங்க அவங்க குடும்பத்திலேயே மமதாவோட தம்பிகள். இதனால் ஒரு சம்பவம் ஏற்பட்டது சமீபத்தில். மமதா பானர்ஜி வீட்டுக்கு வர்றாங்க ஒரு மீட்டிங்லேருந்து, வந்தபோது போய் அவங்க ட்ரெட்மில்ல ஏறுறாங்க. அப்போ பின்னாடியிலேருந்து என்னை யாரோ தள்ளி விட்டான்னு விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. கல்கத்தாவில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனை, அதாவது SSKM ஹாஸ்பிட்டல், அங்கே போனால் அவருக்கு தலையில் அடிபட்டுருக்கு மம்தாக்கு. அப்போ டாக்டர் டைரக்டராக கேட்குறாரு, SSKM ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சுமா, எப்படி ஆச்சு, என்னை யாரோ தள்ளி விட்டாங்க அப்படி சொன்னாங்க. வீட்டுக்குள்ள யாரோ தள்ளி விட்டாங்க சொன்னோன்னே பல பரபரப்பு ஏற்பட்டது. DGP வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க, இது மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யணும்லாம் வருது. அதுக்கு பிறகு மமதாவே அதை மாற்றிட்டு அதை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை, ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஏதோ அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நேரத்தை போது அபிஷேக் பானர்ஜி வீட்டில் இருந்திருக்கார். நான் எதுக்கு இதுக்கு குறிப்பிட்டா சொல்கிறேன்னா, குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அடிப்படை வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரே வசூல். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் வசூல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த வசூலோட பங்கு வச்சுன்னு சண்டை, குடும்பத்துலேயும் சண்டை. அந்த மாதிரி வசூல் பரன்றவங்கள்லாம் செய்கிற கொடுமை தான் இந்த சந்தேஷ் கலி சம்பவம். அதாவது சந்தேஷ் கலிங்கிறது உங்களுக்கு 24 கிராமம் கொண்ட ஒரு மாவட்டம் இருக்குது, அது பேர் 24 பாரகணாசும்பாங்க. அந்த இடத்துல எங்கே கங்கை பிரிஞ்சு சமுத்திரத்தில் பே ஆஃப் பெங்காலில் கலங்குறதோ அந்த இடத்துல இது பல இது மாதிரி இருக்கிறது, ஐலேண்டு மாதிரி இருக்குது. அதில் சந்தேஷ் கலி ஒரு ஐலேண்டு. அந்த ஐலேண்டில் பெண்கள் மீது அந்த TMCH சார்ந்த ஷாஜான் ஷேக்கர் ஒரு நபர், அவர் தான் கொடுமை செஞ்சுட்டார். அந்த விவரம் வெளியில் வந்தது, ஏன்னா IT ரெய்ட் ஆச்சு. அவர் 20,000 கோடி ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கேம், அரிசி பருப்புலாம் ரேஷன் காரங்களுக்கு கொடுக்குறாரு மோசடியில், அவரை பிடிக்க வந்தபோது நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு பல கதைகள் வருது இந்த மாதிரி பெண்கள். ஏன்னா ஒரு டயத்தில் மமதாக்கு பின்னாடி சப்போர்ட், சாலிட் சப்போர்ட் வந்து விமன் ஓட்டர்ஸ். இந்த தடவை பாருங்கள், பல இடங்களில் எப்போதுமே மம்தா என்ன பண்ணுவாங்க, வன்முறை மூலமாக தான் பூத்துக்கு மற்றவங்கள போகவிடாமல் இருக்கிறது, வன்முறை செய்வது. இந்த தடவை பாருங்கள், 7 கட்டத்தில் மேற்கு வங்காள தேர்தல் நடத்தப்படுகிறது. இப்போ கடைசி கட்டம் பாக்கி இருக்குது, இன்னும் 2 கட்டம் பாக்கி இருக்குது. 25 இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2-ல் 16 தொகுதிகள் இருக்குது. இப்போ சவுத் பெங்காலுக்கு வந்துருச்சு. இப்போ தேர்தல் கட்டங்கள் சவுத் பெங்கால்ங்கிறது டஸ்ஸில் உள்ள இடம். அதை அவங்க அந்த இடத்துல திரிணாமுலுக்கு இது ஏற்பட்டது வச்சுக்கோங்க லாஸு. அதுக்கப்புறம் அடுத்த மாநில சட்டசபை தேர்தல்
2024 திருப்பி ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம். அதனால பாருங்க வயலன்ஸ் இன்னைக்கு கூட வன்முறை நடந்திருக்கு. ஒரு பிஜேபியோட விமன் ஒர்க்கரை கொன்னுட்டாங்க. நந்தி கிராமங்கிற இடத்துல பாருங்க, அதுல வந்து மமதாவோட ஒரு டயத்துல கூட இருந்து இப்ப தனியாகி இப்ப பிஜேபியோட எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சுபேந்து அதிகாரி. இது டென்ஷன் அதிகமாகறதுனால பிரதமர் திருப்பி திருப்பி அங்க கேம்பெயின் பண்றதுனால. அதை தவிர்த்து கவியரசன், நான் ஒரு பெரிய விஷயம் சொல்ல வர, என்னன்னா நேத்திக்கு கல்கத்தா ஹைகோர்ட் மமதாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பு? நீங்க வந்து சரியான முறையில் இந்த ஓபிசி லிஸ்ட்ல பல சரியா சேர்க்கவில்லை, நீங்க இஷ்டப்படி எல்லாரும் சேர்த்துட்டீங்க. அதில் சேர்த்ததுல பார்த்தீங்கன்னா 100 மேல சில இஸ்லாமியர் சமுதாயத்தெல்லாம் அதுக்குள்ள சேர்த்து விட்டாங்க அந்த கேட்டகரியில ஓபிசிக்குள்ள. இதை தான் பிரதமர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. எப்ப நீங்க இஸ்லாமியர்களுக்கோ இல்ல சிறுபான்மையர்களுக்கோ மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதோ இந்திய அரசியல் சட்டத்துக்கு கீழே, நீங்க பேக்டோர் வழியா என்ட்ரி பண்றீங்க, ஓபிசி லிஸ்ட்ல நுழைச்சு விட்டுறீங்க. இது அவர் பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றதுக்கு ஆதாரம் மாதிரி கொல்கத்தா ஹைகோர்ட் வருட்டிட்டு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, 500,000 பேருக்கு நீங்க கொடுத்த ஓபிசி சர்டிபிகேட் ரத்து ஆயிடுச்சு. அதுக்கு முன்பு சர்டிபிகேட் வாங்கி வேலை பதவி வாங்கினவங்க இல்ல அந்த கிடைச்ச இடஒதுக்கீடு சலுகையில காலேஜ் அட்மிஷன் ஆனவங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல கொல்கத்தா ஹைகோர்ட். ஆனா இந்த சர்டிபிகேட் எல்லாம் சரியான சர்டிபிகேட் இல்ல, இது புதுசு இல்லைங்க தவிர சார். ஏன்னா நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கு பாருங்க, ஹன்ஸ்ராஜ் அய்யர் தான் தலைவர். அவர் 2 முன்னாடி லெட்டர் எழுதினாரு மேற்கு வங்காள கவர்மெண்ட்டுக்கு, உங்க லிஸ்ட்ல எப்படி இவங்களெல்லாம் நுழைச்சிங்க, சர்வே பண்ணீங்களா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து என்ன சொல்றாங்க, ஓபிசி லிஸ்டா இருக்கட்டும் எந்த லிஸ்டா இருந்தாலும் அடிப்படையா ஒரு சர்வே செய்யணும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, சோஷியல் பேக்வர்ட்னஸ் என்ன, எந்த ஆதாரத்துல அவங்கள நீங்க ஒரு பின்பற்ற சமுதாயம் நினைக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கல. மமதாக்கு வேற ஒண்ணுங்க, சிறுபான்மையர் ஓட்டு பாருங்க மேற்கு வங்காளத்துல வந்து சில தொகுதியில 30-35% இருக்குது, ஓவராலே ஒரு 30% வரும். அந்த ஓட்டு தங்கிட்டே போக கூடாதுன்னு சொல்லி அவங்க அதை விடாம வச்சுட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு ஒரு அதிரடி, இப்ப அதுல ஒரு பாத்தீங்கன்னா இது ஒரு டென்ஷன் கலப்பி இருக்கு, அந்த மாதிரி டென்ஷன். அதனால மமதாக்கு பாருங்க என்னெல்லாமும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அதை எது சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப கொல்கத்தா ஹைகோர்ட் நீதியரசர்கள்லாம் பிஜேபி நீதியரசர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் கண்டெம்ட் வருங்க, இது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. கொல்கத்தா ஹைகோர்ட் விடாது இதை. ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஊழல் புகாரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏன்னா கவர்மெண்ட் ஒன்றும் செய்யல. இப்ப டீச்சரோட நியமனம் பாருங்க, டீச்சர் நிறுவனம் 20,000 அப்பாயின்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போய் அதை இப்ப ஸ்டே வாங்கியிருக்காங்க. பட் அதே கேசஸ்ல தான் உங்களுக்கு 55 ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து கிடைச்சது, பார்த்தா சாட்டர்ஜின்னு, அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வச்சிருந்தாரு காசு, பல இடங்கள்ல காசு கிடைச்சது, ரொக்கம் 55 ரொக்கம் கிடைச்சது. அதனால ஒண்ணு மமதா பேர் ஊழல் பத்தி எல்லாம் இதுலாம் பிஜேபி பாருங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதனால 42 தொகுதியில இப்ப அமித்ஷா சொல்ற பாருங்க 30, ஆனா கட்டாயமாக 18 இருந்து ஏறுறதுங்க. நான் கேள்விப்படுறது என்னன்னா 25 குறைய வராம வராது. ஆல்ரெடி அதை 7 கட்டத்துல நடத்தியதுல மமதாக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு 2 கட்டத்துல முடிஞ்சிருச்சுன்னா இவங்க ஆள் அனுப்பிச்சு எல்லா இடத்துலயும் பயமுறுத்தி பண்ணுவாங்க. 7 கட்டத்துல நடந்ததுனால பல இடங்கள்ல நம்ம சென்ட்ரல் போர்சஸ் போயிருக்குது எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர்ஸ்ல. மமதா செய்யற இது இருக்கு பாருங்க, அங்க நடக்கிற மேற்கு வங்காளத்தில் நடக்கிற இது ஒரு ஹை ஹேண்டட்னஸ் நடக்கிறது பாருங்க. அத சிபிஎம் தலைவர் முகமது சலீமே சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் தொகுதியிலே அவர் நிற்கிறார் எலெக்ஷன்ல, அவர் தொகுதியிலே நடந்தது. அதாவது போலிங் ஏஜென்ட் பேர்ல ஃபேக் போலிங் ஏஜென்ட் உள்ள நுழைஞ்சு எப்படியாவது அந்த இவிஎம் மேனிபுலேட் பண்ணலாமா, வேற யாராவது போலி ஓட்டு போட வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி நடந்திருக்கு. மமதாக்கு எப்படியாவது ஆட்சி தங்கிட்ட பிரியக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேற்கு வங்காளத்துல ஒரு திருப்பம் கட்டாயமா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது மமதாக்கு. பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க, அதுக்காக மிக்க நன்றி சார். வணக்கம்.